டெல்டா பயிர் சேதங்களுக்கு ஒரு வாரத்துக்குள் நிவாரணத் தொகை. தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற ஸ்டாலின் உறுதி. இலவச திருமணம் செய்யும் தம்பதிக்கு அரை சவரன் தங்கம். திருமணம் நடத்த 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அரசாணை வெளியீடு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரசியல் கட்சிகள் உச்சகட்ட பிரச்சாரம். வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை. சிவசேனா வழக்கில் தேர்தல் ஆணைய உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு. சொத்து விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. அதானி குழும பங்குகள் தொடர்ந்து சரிவு. ஒரே மாதத்தில் சந்தை மதிப்பு 11 லட்சம் கோடி ரூபாய் வீழ்ச்சி அடைந்ததால் அதிர்ச்சி. அதானியுடனான உறவு குறித்து கேட்ட எந்த கேள்விக்கும் பிரதமர் நரேந்திர மோடியால் பதிலளிக்க முடியவில்லை. மேகாலயா தேர்தல் பரப்புரையில் பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மீது கடும் தாக்கு. டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் ஷெல்லி ஓபராய் வெற்றி. 15 ஆண்டுகளாக பாஜக வசம் இருந்த டெல்லி மாநகராட்சி ஆம் ஆத்மி வசம் சென்றது. ஆறு வயது முடிந்த பிறகே 1ஆம் வகுப்பு சேர்க்க வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு கடிதம். டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவை விசாரிக்க ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அனுமதி. கருத்து பிரிவு மோசடி தொடர்பான குற்றச்சாட்டில் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.